சென்னை கொடுங்கையூரில் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் திருடும் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை கொடுங்கையூர் எருக்கஞ்சேரி அண்ணாசாலை பகுதியைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார் நேற்று இரவு தனது வீட்டின் முன்பு ஹீரோ ஹோண்டா இருசக்கர வாகனத்தை எப்பொழுதும் போல நிறுத்திவிட்டு உறங்க சென்றார். பின்னர் காலையில் பார்த்தபொழுது வீட்டின் முன்பு நின்றிருந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளதைக் கண்டு வாகன உரிமையாளர் சதீஷ்குமார் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சியை ஆராய்ந்தனர். அப்போது இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை கள்ளச்சாவி உதவியுடன் திருடி செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. சுற்றி முற்றி பார்க்கும் அந்த இளைஞர் பின்னர் லாவகமாக இருசக்கர வாகனத்தை கள்ளச்சாவி உதவியுடன் திருடி செல்கிறார். இந்த சிசிடிவி காட்சியை வைத்து வாகனத்தை திருடிய நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லோட்டஸ் நியூஸ். உண்மை மலரட்டும்.